இந்த பிரச்சனை இவ்வாறாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாட்டினுடைய பட்டதாரிகள் தங்களுக்கு தொழில் வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்கள். வெளியேற்ற பட்டதாரிகள் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள், தற்பொழுது பட்டதாரிகளுக்கான அந்த பயிலுனர் நியமனங்கள் வழங்கப்பட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையும் இந்த நல்லாட்சி அரசாங்கமானது தற்பொழுது மீறியுள்ள நிலையிலே எங்களால் உணரக்கூடிய உள்ளது. தொடர்ந்து மாவட்ட செயலகங்கள் வாயிலாக இடம்பெறுகின்ற இந்த பட்டதாரி பயிலுனர் தேர்வானது முற்றுமுழுதாக அரசியல் தலையீடு வாழ்ந்ததாகவும், அத்தோடு அந்த புள்ளி வழங்கல் முறையானது எந்த ஒரு வகையிலும் பட்டதாரிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. 2017 ஆண்டு பட்டம் பெற்ற பட்டதாரிகளையும் உள்வாங்கப்படவில்லை. அதே போல 35 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகளையும் உள்வாங்காமல் அவர்களுக்கு அநீதி இழைக்கின்ற ஒரு நியமனமாக இது அமையப்போகின்றது. நாங்கள் பல தடவைகளில் தேசிய கொள்கைகள் அமைச்சிடம் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு அவர்கள் எமக்கு வாக்குறுதிகள் அளித்திருந்தனர். எல்லா பிரச்சனைகளுக்கும் தாம் தீர்வு தருவதாக இருந்த போதிலும் தற்போது அழைக்கப்பட்ட வர்த்தமானியின்படி இளைய பட்டதாரிகள், அதாவது 35 வயதுக்கு தாண்டியவர்கள், 2017 ஆண்டு பட்டம் முடித்தவர்கள், இவர்கள் உள்வாங்கப்படாமை மன வருத்தம் அளிக்கின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து பேரணியாக இவர்கள் ஜனாதிபதி செயலகம் வரை சென்றனர். இதனால் கொழும்பு லோட்டஸ் வீதியை தற்காலிகமாக மூட வேண்டிய நினைப்பை போலீசாருக்கு ஏற்பட்டது. பின்னர் கலந்துரையாடுவதற்காக இவருக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்வதற்கு இடம் அளிக்கப்பட்டது. இரண்டு கலந்துரையாடல்களுக்கு எமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. பிரதமரின் செயலாளருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. மீண்டும் உரிய முறையில் நேர்முக தேர்வுகளை நடத்துவதாக அவர்கள் உறுதி வழங்கினர். அனைத்து பட்டதாரிகளுக்கும் தொழில் வழங்குவதாக அரசாங்கம் கொள்கை ரீதியாக தீர்மானம் எடுக்க வேண்டும். வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படுமா என April 30 வரை நாம் பார்ப்போம். அது நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். එතෙන් සිට නැවත මේ අරගලේ නවත්තපු තැනින් ආරම්භ කරන්න අදාළ කරන සංවිධාන කටයුතු අද සිට අපි ආරම්භ කරනවා. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்வின் 2 கட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. 500-600 பட்டதாரிகளுக்கு இன்று நேர்முக தேர்வு இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இந்த நேர்முக தேர்வு இடம்பெறது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்படியே எங்களோட சந்தோஷம் நீடிக்கணும் என்று சொன்னால் இந்த வேலையும் அப்படியே எல்லா பட்டதாரிகளுக்கும் முழு தேர்வுக்கும் சமனா வழங்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வேலையற்ற பட்டதாரிகள் இந்த ஆன்லைன் மூலமாக 3425 பேர் பதிந்திருந்தார்கள். அதை விட அமைச்சிலோ அல்லது வேறு எங்கேயும் பதியாதவர்கள் என்று இதுவரையில் 779 பேர் பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் சரி, அல்லது பதிவு செய்து விட்டவர்களுக்கு பதிவு செய்யாமல் இருந்தவர்களுக்குமான நேர்முக பயிற்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். நாங்கள் வருகின்ற எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அளவிலே இந்த நேர்முக பயிற்சிகள் முடிவடையும்.